ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? ஏன் செல்லக்குட்டீஸ், லைக் பட்டனை லைட்டா தட்டி விட்டீங்கன்னா போதும் இல்லையா, இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், அதனால வியூஸ் ரொம்ப கம்மியா போகுது. நீங்களே ரீசன்ட் வீடியோஸ் செக் பண்ணீங்கன்னா தெரியும். சோ மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க பிளீஸ். இப்ப நம்ம எபிசோட் குள்ள போயிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடுறதா காமிக்கிறாங்க. கொஞ்சம் கூட பிசுறு தட்டுல ரெண்டு பேருமே செம்ம சூப்பரா ஆடிடுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரொம்ப குடிக்காத, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போவா. இவ எப்ப போவான்னு காத்திருந்த மாதிரி அண்ணன் ரொம்ப பிடிச்சிருக்கேன் அவசரப்படாதீங்கன்னு சொல்லுவான். இவ இல்ல இல்ல அதெல்லாம் என்னால முடியாது, நிவாவனா இருந்துட்டு போட்டோம், அவனா நானான்னு ஒரு வழி பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுவான். ஹீரோயின்
அவங்க ஹெட் கிட்ட பேசிட்டு இருக்கா. அவங்க ஹெட், உன்னோட நாவல் டாப் 15 வந்துருச்சு மிஸ்ஸஸ் லூ, நீங்க இப்ப வேற லெவல் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு மிஸ்ஸஸ் லூன்ட்டு அந்த அங்கீகாரத்தை மட்டுமே கொடுக்கறாங்களே கண்டி, ஜியானுங்கிற அவளோட நேம்க்கான அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் இவளுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் ஷூட்டிங்காக, சாரி ஆடிஷனுக்காக அவங்க இன்னொரு ஃப்ரெண்டையும் கூட கூட்டிட்டு தான் வந்திருக்கா. டுரியன் ஒரு ஃப்ரூட் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் போல, அந்த ஃப்ரூட்டை போய் சாப்பிட சொல்றாங்க கொஞ்சம் ரசிக்கிற விதமா. அவளால முடியல இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவ சாப்பிட ட்ரை பண்ணிட்டே இருக்கா. அந்த டைரக்டர், இல்ல இல்ல வேலைக்காகாதுன்ட்டு நிறைய டேக் போயிட்டே இருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே ஆகிடுது. பக்கத்திலே நிக்கிற இவனுக்கு கோவம் வந்துருச்சு. யோ என்னையா வேணும்னு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கியா, உன்னோட கேவலமான புத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் கிட்டே சண்டைக்கு போவான். இந்த பொண்ணு வந்துட்டு ஐயோ வேணா நீ சண்டைக்குலாம் போகாதன்னு சொல்லி அந்த டைரக்டர் மேலே வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணிடுவா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளில போயிடுவாங்க. அவன் கேட்பான், எதுக்கு நீ தேவையில்லாம உன்னையே இப்படி புஷ் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்க, அவன் உனக்கு சான்ஸ் தருவானு உனக்கு தோணுச்சான்னு கேட்டதுக்கு, இல்ல இல்ல அந்த புறம்போக்கு எனக்கு சான்ஸ் தராதுன்னு எனக்கும் தெரியும், இருந்தாலும் எனக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி ஆடிஷன்லாம் அட்டன் பண்றது, இல்லைனா நான் ஏன் பண்ண போறேன்னு சொல்லி சொல்லுவா. ரெண்டு பேருக்கும் அப்பையும் சண்டையா போயிட்டு இருக்கு. ஹீரோயின் ஒரு பக்கம் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல கூட மிஸ்ஸஸ் லூன்ட்டு ஹீரோவை பத்தி மட்டும்தான் கேட்டுட்டு இருக்காங்க, அவளை பத்தி கேட்க மாட்டாங்க. இவளுக்கு கடுப்பாயிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அந்த அசிஸ்டன்ட் இன்னொரு பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. தன்னோட சுய மரியாதையை விட்டு கொடுத்துதான் இவளோட நாவல் பெரிய லெவல்ல வந்துட்டு இருக்கு. இதுல இவளோட நாவல் எல்லாம் நம்ம படிச்சு பார்த்து வேற எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ட்டு நம்ம டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் மூளையே கிடையாதுன்னு சொல்லி அந்த ஹெட்டியே திட்டிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவளுக்கு சுத்தமா டேலண்டே கிடையாது, ஹீரோட பேரை வச்சு மட்டும்தான் இவளோட பொழப்பு ஓடிட்டு இருக்கு, இல்லைன்னா ஒருத்தர் படிப்பாங்களா இவளோட நாவல் எல்லாம் அப்படிலாம் சொல்லி ரொம்ப ஹீரோயினை மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இவ அவங்க போனதுக்கு அப்புறமா வெளில வந்து ஃபீல் பண்றா. வீட்டுக்கு போய் கூட இவளுக்கு மனசே ஆரமாட்டுது, எல்லாரும் இப்படியே சொல்றாங்க, அப்ப எனக்கான ஒரு தனி பேரே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. ஹீரோ வந்துட்டு என்னாச்சு என்ன என் குழந்தை ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்குன்னு கேட்பான். இவ இல்ல எல்லாருமே மிஸ்ஸஸ் லூ மிஸ்ஸஸ் லூன்னு அதையே எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட பேரை கூட நான் மறந்துடுவேன் போல அந்த அளவுக்கு இருக்குன்னவே இவன் சந்தோஷப்பட வேண்டியதானே, என்னால உனக்கு ஒரு மரியாதை கிடைக்குதுன்னா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவ கேப்பா, ஏன் நான் மிஸ்ஸஸ் லூவாவே வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்க, உன்னோட தயவுலதான் எனக்கு எல்லாமே கிடைச்சதுங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது, உன்னோட பச மாதிரி உன்கூட ஒட்டிட்டு இருக்கிறதுக்கு நான் ஆசைப்படல, என்னோட பேரை வச்சு ஒரு பெரிய நாவலிஸ்டா வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், உன்னோட பேரை வச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. ஹீரோ போயிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறான், அவ இப்படி சொன்னதுக்கு என்னதான் அர்த்தம், அதுக்கு நீங்க ரொம்பவும் செல்லங்குத்து செல்லங்குடுத்து உங்க பொண்டாட்டியை கெடுத்து வச்சிருக்கீங்க, அதுதான் அர்த்தம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா நினைச்சிட்டு அவங்களோட சுயமரியாதையை கேட்ற அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க, அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு கோவம், இதுக்கு மேல நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, அவங்களே தனியா வரணும்னு ஆசைப்படுறாங்க, அப்படி வந்துட்டு போட்டோம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுப்பான். ஹீரோயின் ஒரு லைப்ரரிக்கு புக்கு படிக்கலான்னு போறா. ஒரே புக்கை இவளும் இன்னொருத்தவங்களும் எடுக்கிறாங்க. இவர் வந்து ஹீரோட ஆப்போசிட் கம்பெனி, அதாவது ஹீரோட எனிமி கம்பெனியை சேர்ந்தவர். அவரே சரி ஓகே லேடிஸ் ஃபர்ஸ்ட் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ரெண்டு பேருக்குள்ள சின்னதா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு. இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர் ஒரு கதையை காமிக்கிறாரு, அந்த கதையில சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக ஹீரோயின் கம்பெனி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அந்த மாதிரி தானே. சோ அந்த கம்பெனியில இருக்க ஃபேமஸ் நாவலிஸ்ட் யாரனா ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு இந்த கதையில அந்த சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அன்னொரு பக்கம் பயங்கரமா குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கா. அவங்க அசிஸ்டன்ட் வந்து இப்படியே நீங்க இருந்தீங்கன்னா இப்படி நம்ம அந்த கம்பெனிக்கு காம்பன்சேட் பண்ணணும், அதுக்கான காசுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, வேற ஒரு கம்பெனில இருந்து உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவா. அது வேற யார் கம்பெனியும் இல்ல, இப்ப போனார்ல ப்ரொடியூசர், அவரோட கம்பெனி தான். அவருக்கு ஹீரோவை கண்டாலே பிடிக்காது. சோ ஆப்வியஸ்லி அண்ணன் அவர் தான் கூப்பிட முடியும். இப்ப எவ்வளவுனா தரோம் எங்க கம்பெனியில ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவ அதுக்கு எனக்கு சில விஷயங்களை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்கிறா. என்னன்னா இப்ப இந்த கம்பெனியில ஜாயின் பண்றத பெரிய விஷயமா ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வச்சு நீங்க அனௌன்ஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கா. அவங்களும் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க ஹெட்டை பாக்குறதுக்காக போயிருக்கா. அவங்க ஹெட்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி அந்த கம்பெனியில இருந்து ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு ஆள் கேட்டாங்க இல்லையா, அது ஒரு தலைவலி பிடிச்ச வேலைன்ட்டு யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயின் கொஞ்ச நாள் ஹீரோ விட்டு தனியா விட்டாதான் நம்மளுக்கான ஒரு சுயமரியாதை கிடைக்கும்ட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லுவா. இவரு ஐயோ உங்க புருஷனுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, என்ன உண்டு இல்லன்னு ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி பயப்படுவாரு. ஹீரோயின் நான் பாத்துக்கிறேன் அவரை, நீங்க கவலைப்படாதீங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லி இவ அந்த கான்ட்ராக்ட அக்செப்ட் பண்ணிக்கிறா. இவ போயிட்டு ஹீரோ கிட்டயும் கேக்குறா, ஹீரோ இல்ல முடியவே முடியாது, 2 மாசம் எல்லாம் உன்ன பிரிஞ்சனால இருக்க முடியாது, உன்னோட பாஸ் இந்த கான்ட்ராக்ட உனக்கு கொடுத்தானா அவனை நான் உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன் பாரு அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு இருப்பான். ஹீரோயின் இதுக்கு நான் மட்டும்தான் காரணம், எப்பயாச்சும் என்ன சுயமா யோசிக்க விடு, எப்பயுமே எனக்கு தடங்களா நிக்காதன்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருப்பா. ஹீரோக்கான பயங்கர கன்ஃபியூஸ்டாவே இருக்கு, ஆபீஸ்ல கூட உட்காந்து அதையே யோசிச்சுட்டு இருப்பான். ஹீரோயின் ஃப்ரெண்டு ஒரு இடத்துல ஷூட்டிங்காக போயிருப்பா. இவ கொஞ்சம் நல்லா தான் நடிச்சிருப்பா, லைட்டா கிளாமரா நடிக்கிற ரோல் போல, இன்னும் கிளாமரா நடிக்கணும்னு இவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற இடத்துக்குலாம் வந்து அந்த டைரக்டர் இவகிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு கோவம் வந்து சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் உள்ள அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு போட்டு பயங்கரமா அந்த ஆளு அடிச்சு துவச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அவன் உனக்கு வாய்ப்பு தானே வேணும், உண்மையாவே நான் வாங்கி தரேன் நீ கவலைப்படாதன்னு சொல்லி அவங்க ஆபீஸ்ல இப்ப
ஹீரோயின் ஸ்கிரீன் ரைட்டிங்க்கு போறா இல்லையா, அதுல இவளை கூட ஜாயின் பண்ணி விடுறாங்க. இவளும் அந்த ப்ரொடியூசர் எடுக்க போற டிராமால ஒரு மெயின் ரோல் பண்ற மாதிரி ஃபைனலி ஹீரோ ஹீரோயின் அனுப்புறதுக்கு ஒத்துக்கிறான். ஏன்னா இப்பயும் அவளுக்கு முட்டுக்கட்டா நின்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு கான்ட்ராக்டும் வேண்டாம் ஒன்னும் வேண்டான்ட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாளுங்கிற பயத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறான் அவளோட ட்ரீம் நோக்கி அவ போகட்டும்னு. ஆனா இவ எழுந்து வெளில வந்து பாக்குறா, ஏய் போய் நீ வேலைக்கு போலையா, என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. என்னதுன்னு தெரியல, பொறுத்திருந்து அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், பாய்.